அக்டோபர் 9 இன்றைய சிந்தனை மனிதன் அறிவின் உயர்வில் ஈசன். என்ன மனிதன் அறிவின் உயர்வில் ஈசனா? அது எப்படி சாத்தியமாகும் பார்ப்போமா? கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான், கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்ந்த நூல்கள் பல எழுதி வைத்தான், கடவுள் இரகசியம் அதனை வெளியா காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டவன் ஞானி. எந்த தத்துவத்தை கடவுள் என்று சொல்லுகிறோமோ அதுவே அதன் பரிணாம உச்சத்தில் மனிதனாகவும் இருக்கிறது. மனிதன் தன் அறிவை இயக்கி, அறிவை உயர்த்தி, அறிவையும் அறிந்துவிட்டான். அவ்விளக்க நிலையிலே தானே எல்லாமாய் இருக்கும் நிலையையும் கண்டுவிட்டான். காண்பவனே மூலமாக முடிவாகவும் இருக்கும் ஏக நிலையை கண்டுகொண்டான். இந்த நிலையை அறிந்தவன் அறியாதவர்களுக்கு உணர்த்தும் சிறந்த நோக்கத்தோடும் பொதுவாக அறிவை பயன்படுத்தும் பொருட்டும் ஆராய தூண்டும் பொருட்டும் பல நூல்களும் எழுதினான். மூலாதார தத்துவத்தின் இரகசியத்தை அறியா நிலையில், அறிய வேண்டிய நிலையில் உள்ள யாவருக்கும் அறிய ஆவண செய்வதை தன்னிலை விளக்கம் பெற்ற ஞானிகள் தங்கள் கடமையாக கொண்டார்கள். தம்மை அறிந்தவுடன் ஞானிகள் கடமை தீர்ந்து விடுவதில்லை. அரூபமான பேராதார சக்தி நிலையில் ஞாபகத்துடன் பிரபஞ்சத்தை நோக்குகிறான். கோடானு கோடி உருவங்களில் தானே பல்வேறு சிறந்தவனாய், வேறுபாடாய், உயிரியக்கம் அறிவியக்கமாய், அறிவியக்க நிலையிலும் பலதரப்பட்டதலாய், அறிவு நிலையாய், அறிவு நிலையிலும் பல்வேறு துறைகளாய், அளவினதாய் இருப்பதை உணர்கிறான். நன்றி, வணக்கம்.